இந்த வீடியோ சிரிப்பதற்காக மட்டுமே. யாரையும் ஹர்ட் பண்றதுக்கு இல்ல. ஒருவேளை ஹர்ட் ஆனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. சிரிப்பு வந்துருச்சு. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா தலையில துணி கட்டி இருக்க? அடா அது ஒண்ணுமில்லடா, எங்க அவசரமா கிளம்பிட்ட? முடி வெட்ட போறேன்டா. நீ வா. நீயமானா புரியலையே. சரி எங்க வெட்ட போற? தலையில தான். அட கப்பா, பயங்கர காமெடிப்பா. எங்க வெட்ட போறன்னு கேட்ட? இதோ நம்ம ஆரஞ்சு ட்ரெண்ட்ஸ்ல அங்க நான் மெம்பர்டா, உங்களுக்கு தெரியாதா? டேய், நான் தான் உன்னை அங்க மெம்பராவே சேர்த்து விட்டேன். சரி, நீ நம்ம லோக்கல் சோன்ல வெட்ட கூடாது. என்னடா சொல்ற? லோக்கல் சொல்லுறா? நோ வே. எனக்கு லேட் ஆச்சு, நான் அப்புறம் பேசுறேன். பாய். ஓகே ஜி. ஒரு நிமிஷம், மானாட சிம்பு மாதிரி வெட்டணும். கியாவா? ஓ கியா, இந்தா பெட்ரோல் கம்மியா தான் இருக்கு. கர்ணாவா? ஓ கர்ணானா, எங்க மாமா பையன் தான். நல்லா இருக்கான், நல்லா இருக்கான். அரே பாகல். பாகல்னா? ஓ பகலத்தான் பாகல்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல சொல்றானோ? பாகல் நகி, பகல் பகல். நைட்டு முடி வெட்டிட்டு தலை குளிச்சா ஜலதோஷம் பிடிச்சிரும். பரவாயில்லையே, நமக்கு இந்தி பிக்கப் ஆகுது. கட்டிங் பண்ண செய்யோ ஷேவிங் பண்ண செய்? கட்டிங்கும் ஷேவிங்கும் ஒய் போலனா? சிம்பு ஸ்டைல். ஓ சிம்பு ஸ்டைல். டே, உன்னை சிம்பு மாதிரி ஸ்டைல் பண்ண சொல்ல, சிம்பு மாதிரி முடி வெட்ட சொன்ன. ஓகே ஓகே, கரெக்ட் கரெக்ட கரெக்ட. அரே பையா, தேகோ சிம்பு ஸ்டைல். என்னடா சிம்பு ஸ்டைல் வெட்ட சொன்னா? கவுத்தி போட்ட சிம்பு ஸ்டைல் வெட்டிட்டு மாநாடு சிம்பு ஸ்டைல் வெட்ட சொன்ன மன்மதன் மொட்டை சிம்பு ஸ்டைல் வெட்டிட்டியடா. அரே பையா, பௌத் அச்சா. நைஸ் நைஸ், பௌத் அச்சா. நைஸா? அட இந்திக்கார குரங்கு. முடி வெட்டியா? என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பா போல் இருக்கு. அரே அண்ணா, ஏ சுட்டாதேனா? சுட்டாவா? அப்படிதான் சுட்டா சுட்டா. ஓ சிகரெட் வேணுமா? அத சொல்லி தரடா பண்ணாரு. சிகரெட் விட்டுட்டு சுட்டா சுட்டான்னு. ஓ நை நை, தூசரா தூசரா. ஓ வேற பிராண்ட் போல. சரி இந்த பிராண்ட் குடிப்பானோ? இது ரொம்ப நாருமே, நாட்டம் பிடிச்ச பயலா இருப்பான் போல. சரிந்தா. அரே அதுல்லா, தூசரா தூசரா. டேய், இந்த சிகரெட் இல்லையா? இந்த சிகரெட் தான் நீ குடிச்சு தொலைவ. வியாபாரத்துக்கு இருக்க வர நேரம் வந்து வந்து நவுந்து போடா. டேய் ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. டேய், உன்னை பார்த்தா சிகரெட் குடிக்கிற மாதிரி தெரியல. இந்தா பீடி குடிந்தா. இது இது அட பீடி குடுக்க பயலா நீ. காலங்கதான் சொல்லித்தரோட பீடின்னு சொல்லிட்டு சிகரெட்டு சுட்டான்னு. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. மச்சான், என்னடா மச்சான், இங்க வர பொண்ணுங்களா நம்ம ஊர் பொண்ணுங்களா இருக்காங்க? சோ வாட் மச்சான்? ஏய் ஏண்டா மச்சான், ரிஸ்க்கு. நம்ம ஊர் பொண்ணுங்களாம் கடுப்பானா செருப்பதான் பாப்பாங்க கீழே. நம்ம ஊர் பொண்ணுங்க மச்சான் வேற எப்படி இருப்பாங்க? அப்படிதான் இருப்பாங்க. வா, நம்ம பார்த்த சைடு போவோம். அங்க சேத்து பொண்ணுங்க நிறைய இருப்பாங்க, நமக்கு பிரச்சனையே இருக்காது. வண்டிய அங்க பாரு, பானிபூரி சாப்பிடுறாங்க. நாமளும் போய் பானிபூரி சாப்பிட்டே சைட் அடிப்போம். ஓகே. ஏ பானிபூரி பையா? ஆ போன பையா, மிட்ட பனாயகா ஒரு மிர்ச்சி பனாயகா? மிட்டாயெல்லாம் வேணா, பானிபூரி போதும். ஏய் சும்மாடா, வாணத்தை வாங்காதா. ஏ மீடியம் பையா? एक प्लेट में छह आएगा, दो प्लेट में बारह आएगा, कौन सा प्लेट चाहिए? दो प्लेट ठीक है ना? बे என்னடா சொல்றான்? டேய் எனக்கு புரியல. ஆ ठीक है भैया, ठीक है. अरे ठीक है ठीक है, क्या बोल रहा है? कौन सा बोलो ठीक है? வெக்கமா இல்ல, ஒரு பானி பூரி காரங்கட்ட கூட பேச முடியல. வெக்கமா இல்ல, இதுக்கு தான் இந்தி கத்துக்கணும்னு சொல்றது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாமுக்கா காரணம் தான். ஏ மச்சான், பொண்ணுங்கலாம் போகுதுடா, பொண்ணுங்கலாம் போகுது. ஒண்ணுங்கள விடுடா, முதல்ல அவனை புடி. டேய் ராஜா அங்க வா. என் பேர் ராஜன், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏய் சில மூஞ்சிலாம் பார்த்தாவே ராஜான்னு தெரிஞ்சிடும். ஆமா, நியாயமா பார்த்தா தமிழ்நாட்டுல அவன் வந்து பானி பூரிக்கிறான். அப்ப அவன் தான் தமிழ் கேட்டு நம்மகிட்ட பேசுறோம். என்னமோ நீனமோ பெரிய பிடிக்கும் மாதிரி எங்க இந்தி கேட்டு சொல்ற? அச்சான் பிகர் வருதுரா, பிகர் வருதுரா. அரே ராஜாச்சா, பார்த்து பண்ணிக்கலாம், பார்த்து பண்ணிக்கலாம். இன்னொரு பேர் பானிபூரி பாய். ஏ கௌமே, ஏ கிசான் ரகதாதா.
கபே கபே மேரா தில் மே, ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. டொமேட்டோனா நீங்க பெரிய புடிங்கியா? அவ்வளவு பெரிய புடிங்கலாம் இல்ல, சின்ன புடிங்கிதான். சோறு ஆர்டர் பண்ணா சோறு மட்டும் கொண்டாந்து கொடுக்க பாருங்க. ஹிந்தி கத்துக்கோ சமஸ்கிருதம் கத்துக்கோன்னு எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்காதீங்க. அதே உங்க தமிழ்நாட்டுலதான் எனக்கு பிரச்சனை, மத்த ஸ்டேட்டுக்கு போனா எனக்கு பிரச்சனையே இல்ல. அப்போ அங்கேயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து எங்க தாலியா இருக்கிறீங்க? தாலின்னு சொன்னதான் ஞாபகம் வருது. டொமேட்டோ ஆப் எடுத்து பாரியா, எந்த ஹோட்டல் மெனுல சாப்பாடுன்னு தமிழ்ல இருக்கு. சவுத் இந்தியன் தாலி, நார்த் இந்தியன் தாலி, ரைத்தா, இந்தியில தானே எல்லாமே வருது. இப்படியே நாங்க இந்திய வரச்சுறோம் எல்லாத்துக்கும். இந்தியாவோட தேசிய மொழி ஹிந்தி, அதை கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்னையா ப்ராப்ளம்? அடே பீடாவாயா, இந்தியாவோட தேசிய மொழி ஹிந்தி இல்லைங்கறது உனக்கு தெரியாம வச்சிருக்காங்க பாத்தியா, அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். தமிழ்நாடோட தாய்மொழி எது? தமிழ். கர்நாடகாவோட தாய்மொழி? கன்னடா. மகாராஷ்டிராவோட தாய்மொழி? மராத்தி. இந்தியாவோட தாய்மொழி ஹிந்தி. சரி, நீ ஏன் இந்திய தாய்மொழி சொல்ற? ஏன்னா இந்தியாவில அதிகமா இப்பெல்லாம் ஹிந்தி தான் பேசுறாங்க. அப்படின்னா இந்தியாவில நிறைய தெருநாயங்க தான் இருக்குது. அப்படின்னா இந்திய தேசிய விலங்கு நாயின்னு வச்சிடலாமா? நோ 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 நோ, இந்தி தான் தாய்மொழி, இந்தி தான் தாய்மொழி. அட மனநல பாதிக்கப்பட்ட மலக்குரங்க, வாயில தாய்மொழி தாய்மொழின்னு சொல்லாத, என் காதுல வேற மாதிரி கேக்குது. மதர் டங்குன்னா சொல்லி தொல. அதேதான் அதேதான், உன் லாஜிக் பிரகாரம் பார்த்தா உலகத்தோட தாய்மொழி இங்கிலீஷ், அதை தான் நிறைய பேர் பேசுறாங்க. முத அதை கத்துட்டு வாடா. டொமேட்டோ கபே கபே மேரா தில் மே, ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. பேசாம அமெரிக்கா போலான்னு இருக்கேன் சிவாஜி. இது அமெரிக்காவா? அது எங்க இருக்கு? கரூர் தாண்டி திருச்சி போனா அமெரிக்கா. ஓ, அந்த அமெரிக்காவை சொல்றியா? சரி சரி சரி. ஆமா, ஏன் இந்த திடீர்னு முடிவு? பின்ன என்ன, எங்க போனாலும் இந்த இந்திக்காரங்க தொல்ல தாங்க முடியல. அவன் எங்கெல்லாம் போன? ஹோட்டல்ல போய் முட்டை தோசை கேட்டேன். சரி, முட்டையும் தோசையும் குடுத்துட்டான். அட கரெக்டா தான் குடுத்துருக்கான். நீ வேற, முட்டை தனியா தோசை தனியா குடுத்துருக்கான். டிக்கெட் புக் பண்ணலான்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். எந்த ஊர் புக் பண்ண போன? அதேதான் அவனும் கேட்டான், ஆனா ஹிந்தில கேட்டான். கோயம்புத்தூர் டு சென்னைன்னு சொன்னேன். கோயம்புத்தூர் தானேண்ணா? ஓகே, நானும் ஆமான்னு. அப்புறம் கோயம்புத்தூர் டு தானே புக் பண்ணிட்டான். என்னடா சொல்ற? என்னத்த சொல்ல, இது கூட பரவாயில்ல. நீ உன் பொண்டாட்டி புதுத்தாளி எடுத்து கொடுத்தியே, அதே மாதிரி என் பொண்டாட்டியும் புதுத்தாளி கேட்டா. சரி, எடுத்து கொடுக்கலாமே. நேரா என்ன நாகடைக்கு போனியா? அங்க போயிருந்தா கூட பரவாயில்லையே, பணம் எடுக்க பேங்க்ல போயிருங்க. அப்புறம் வைஃபுக்கு தாலி வாங்க, பணம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி, அக்கௌண்ட காலி பண்ணி தந்துட்டா மச்சான். ஏன், பணம் இல்லையா? பணம் எல்லாம் இருந்துச்சு. நான் தாலின்னு சொன்னது அவன் காதல காலின்னு விழுந்துடுச்சு. அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணிட்டான். சமயம் மொக்கமா இருக்க மச்சான். இதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா மச்சான்? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பண்ணிருங்க. கபே கபே மேரா தில் மே, ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே.